ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஆக்சுவலாக நான் கட்டினா கைஃப் விக்கி கௌசலங்க வெட்டிங் பற்றி ஆக்சுவலாக நான் 2 டேஸ் பேக்கே எடுத்துட்டேன். ஸோ 2 டேஸ் பேக்கே நான் அப்லோட் பண்ண நினச்சிருந்தேன், பட் சில பல காரணம் டைம் அதை காரணத்தில் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ டிலேவாக வருது. ஸோ இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணணும், நீங்களாம் பார்க்கணுன்றதுக்காக நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டை சொல்லியிருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆதவன் ஸ்கேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் கேட்ரினா காய்ஃப் அண்ட் விக்கி கௌஷல் அவங்களோட வெட்டிங். என்னடா ஊரில் எவ்வளோ விஷயம் நடக்குது, ஆனால் இவங்க கல்யாணத்தை பற்றி நீ அப்படின்னா பெருசாக பேசிட போகிறான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கல்யாணம் தானே, இதை பற்றி என்ன பேச போகிறோம்? கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இது நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போகிற மாதிரி நார்மல் கல்யாணம் கிடையாது. அதாவது காசை எப்படி தான் நம்ம செலவு பண்ணலாம் அண்டு பேக்கெட்டில் வச்சுட்டு எப்படிலாம் நம்ம ஐயோ இவ்வளோ காசு இருக்கா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கப்போ இப்படிலாம் நம்ம தூக்கி போட்டு காசு செலவு பண்ணலான்ற மாதிரி இது ஒரு வெட்டிங்கு. அண்ட் என்ன சொல்கிறது, கோடி கோடியாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்பவே செக்யூரிட்டியாக அண்டு யாருக்குமே இதை பற்றி தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப செக்யூரிட்டி ஃபார்ம் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க மேரேஜில் நடக்குது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்ன அங்கே பண்ணுறாங்கன்றது நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்க தெரியும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படின்னா நீ இந்த கேட்ரினா கைஃப் அண்ட் விக்கி கௌஷல் வெட்டிங்கை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட போகிறோன்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதாவது அங்கே நடக்கிற வெட்டிங் ஆகட்டும், அங்கே நடக்கிற திங்ஸ் ஆகட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நிறையா இருக்குது, பட் நான் அது எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. அதை நான் சொன்னால் பெரிய வீடியோ போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் நடக்க போகிற வென்யூ அதுவே வந்து நீங்கள் வாயை புழக்கிற அளவுக்கு இருக்கும். அதாவது நம்மளாக தான் நார்மலாக இங்கே இருக்க மண்டபத்துலையோ இல்லை கோயிலையோ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 Senses Fort ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் தான் இவங்க அந்த வெட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பேலஸ் மாதிரி இருக்குங்க அது. ஸோ அங்கே தான் இவங்க வந்து அந்த வெட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே அந்த ஹோட்டல் இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் நினைக்கிறேன், 6 to 7 டேஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன். அந்த ரோட்டில் யாருமே அலோவ் பண்ணலையா? ஸோ இதை எதிர்த்து ஒருத்தர் கேஸ் கூட போட்டிருக்காரு, 6 to 7 டேஸாக என்னை அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் கூட போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. அந்த ஹோட்டலில் ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணனாலே 7 to 8 lakhs கிட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. சார், 7 to 8 lakhs தான் நாளாக பேங்க்கில் போட்டு செட்டில் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங்காக அதுவும் அந்த ஹோட்டலுக்கு பெர் நைட்டுக்கு 7 to 8 lakhs அந்த மாதிரி ஹோட்டலில் வந்து இவங்க ஒரு வெட்டிங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே வர முக்கியமான கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த கெஸ்ட்டாகவே இருக்கட்டும், அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து NDA அப்படின்ற ஒரு ஃபார்மில் சைன் வாங்கிட்டு தான் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் வெட்டிங் அட்டண்டன்ஸ். அதாவது இப்போது அங்கே வந்து நடக்கிற எந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எந்த வீடியோஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நீங்கள் வெளியே லீக் பண்ணக்கூடாது. அங்கே ஃபோட்டோஸும் எடுக்கக்கூடாது, ரீல்ஸ் எடுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது வந்து இந்த ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணிங்க, ஸோ அதைபடி நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து அவங்க வெளியே லீக் பண்ணக்கூடாது அன்டில் இவங்க வந்து அந்த வெட்டிங் பிளானர்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரூவ் கொடுக்குறதுக்கும் எங்கேயுமே வந்து இவங்க அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ரூல்ஸையும் வந்து போட்டு தான் அந்த கெஸ்ட்டு எவ்வளோ பெரிய கெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க அலோவே பண்ணுறாங்க. இப்போது தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வெட்டிங்கை டெலிகாஸ்ட் பண்ணோம், அதாவது இப்போ வீடியோ எடுக்கிறத டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் சேனல் வந்து இவங்க வெட்டிங் எடுக்கிறதுக்கு 100 crores வரைக்கும் இவங்க வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் 100 crores தரேன், நான் உங்கள் வீடியோ வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க ஒத்து வராமல் கடைசியில் அமேசான் வந்து 80 crore அவங்க வெட்டிங் முடிஞ்ச அப்புறம் அவங்க வீடியோவோட டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், 80 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? ஸோ 80 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அப்போ வெட்டிங் அவங்க பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இப்படிலாம் வெட்டிங் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஓகே, ஃபோர்த்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மெஹந்தி. அதாவது ட்ரெஸ்ஸஸ்னால நிறைய ஃபேஷன்ஸ் வந்து டாப் பேர் போனது சப்யா சாக்சி அண்ட் தினேஷ் மல்ஹோத்ரா. ஸோ இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஃபேஷன் டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்களோட சங்கீத் மெஹந்தி வெட்டிங்க்கு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ரேட் வந்து பல லட்சங்கள் போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் மெஹந்தி மட்டும் ஒரு
ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறதுக்கு 1 lakh to 1.5 lakhs கிட்டே பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. நார்மல் மெஹந்திக்கு பார்த்துக்கோங்க, வெளியே வந்து நம்ம கோன் வாங்கி போட்டோன்னா 10 ரூபாய்க்கு 2-3 கைக்கு போட்டு முடிச்சிடலாம். பட் இங்கே 1.5 lakhs கொடுத்து கேட்ரினா கைஃப் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெட்டிங் நடக்க போகிற ஸ்டேஜ் அதான முக்கியம் இல்லையா வெட்டிங்க்கு, அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்க ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே கிளாஸில், அதாவது கிளாஸ் கசீபோ மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பல லட்சம் செலவில் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பண்ணவங்க அவங்களோட ஃபோட்டோஸ் வெட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுக்காக ரொம்பவே செலவு பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்ரினா கைஃப் இருக்காங்களே, ஸோ அவங்க வெட்டிங் அதாவது அந்த ஒரு நாளுக்காக நான் வந்து ஃபிட்டாக இருக்குன்றதுக்காக அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க டயட் இருந்து பல லட்சம் செலவு பண்ணி அவங்க ஃபிட்டாகி அந்த ஒரு நாள் அழகாக இருக்குன்றதுக்காகத்துக்காக இவ்வளோ மெனக்கட்டு உடம்பை ஃபிட்டாக்கியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு நாளுக்காக அதுக்கு பல லட்சமா இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் கப்புள்ஸை நார்மலாக இப்போ வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போகிறதுனா எப்படி அழைச்சிட்டு போவீங்க, நார்மலாக வந்து ஹார்ஸ்லேயோ இல்லாட்டி கார்லேயோ எடுத்துகிட்டு போவீங்க. பட் இவங்க எப்படின்னா, டைரெக்டாக ஜெய்ப்பூர்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து ஹெலிகாப்டர்லேயே அங்கேருந்து இங்கே லேண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரியில் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஹெலிகாப்டரில் வந்து யாரோ ஒரு ஹெலிகாப்டரில் வந்து. ஸோ அதுக்கும் கிட்டத்தட்ட நிறையா லட்சம் செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் அங்கே நடக்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் ஒன்று. ஓகே, ஃபைனல் எட்டாவது பாயிண்ட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அது எட்டாவது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஹோட்டலை சுற்றி எந்த ஒரு நடமாட்டமோ, அதாவது இப்போ ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை மனுஷங்களாக யாராகவே இருக்கட்டும், சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலுமே சுடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட் பண்ணி இந்த மேரேஜ் நடக்குது. பட் அது எதுக்கு தான் தெரியல அப்படின்னு ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட தான் அவங்க மேரேஜ் நடக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.